ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் டு யுவர் லேர்னிங் டியூட்டோரியல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்ட்ரிங்ஸ் ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். போன வீடியோல நம்ம ஸ்ட்ரிங்ஸ் எப்படி ஆப்ரேட் பண்றது அப்படின்றத பார்த்தோம். இப்போ நம்ம ஃபார்மேட் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். ஃபார்மேட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங்ஸை வந்து எப்படி ஃபார்மேட் பண்ணுறது, ஒரு அழகாக கொண்டு வர்றது, அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ ஓகே, இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு யூசர் கிட்டேருந்து ஒரு நேம் வாங்குகிறேன். ஓகே, ஸோ அதனால் அது என்ன இதில் வாங்குகிறோம், இன்புட்டில் என்டர் enter your name. அப்புறம் வந்து ஒரு ஏஜ் வாங்குறேன். ஏஜ் வந்து எப்படி இருக்கணும், இன்ட்ல இருக்கணும். ஸோ அதனால இன்ட் பேரண்டீசஸ் அப்புறம் இன்புட்ல enter your ஏஜ். இதுவரையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நேம் ஏஜையும் வாங்கிட்டோம். வாங்கிட்டு தான் என்ன செய்யணும், ப்ரிண்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அவுட் புட்டில் கிடைக்கும். ஸோ அதனால ப்ரிண்ட்ன்ற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டபுள் கோட்ஸ் கொடுக்க போகிறோம். டபுள் கோட்ஸில் எனக்கு என்ன வேணும்னா, நேம் ப்ரிண்ட் ஆகணும். நான் ஏன் இங்கே டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம ஃபார்மேட் பண்ண போகிறோம், அதனால தான். இங்கே நம்ம கோலன் கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு ரூல்ஸ். நான் இங்கே கோலன் கொடுத்துட்டு நான் இங்கே வந்து பர்சன்டேஜ் எஸ்ன்னு கொடுப்பேன். இந்த பர்சன்டேஜ் எஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்னா ஸ்ட்ரிங்ஸ், அதுதான், வேற எதுவும் இல்லை. எஸ்னா வந்து ஸ்ட்ரிங்ஸு. இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம கால் பண்ணுறோம். நம்ம எஸ் அப்படின்னு போட்டால் தான் அது வந்து கம்ப்யூட்டருக்கு வந்து இது வந்து ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு தெரிய வரும். அதனால தான் நம்ம இங்கே எஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம நேம்ன்றது என்னது, என்னவா வச்சுருக்கோம், ஸ்ட்ரிங்ஸாக தானே கொடுக்குறோம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரிங்ஸு, ஏன்னா அது ஒரு வேர்டு, அதனால நம்ம எஸ்ன்னு வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் உப்ஸ், இந்த அண்டு வந்து டபுள் கோட்ஸில் தான் வரணும், ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் ப்ரிண்ட் பண்ண போகிறோம் இல்லையா. நேம், நேமு அண்ட் ஏஜ்னு ப்ரிண்ட் பண்ண போகிறோம். அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஏஜ் ப்ரிண்ட் பண்ண போகிறேன். ஏஜ் கோலன் இங்கே பர்சன்டேஜ் டி கொடுக்குறேன். ஏன் பர்சன்டேஜ் டி கொடுக்குறேன் அப்படின்னா, ஏஜ்ன்றது என்னது, அது ஒரு இன்டிஜர்ஸ் நம்பர். ஸோ அதனால என்ன வந்து, அதால் எஸ்ஸால் ஸ்ட்ரிங்ஸில் போய் அதை எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்னா நான் இதெல்லாம் வந்து இதுக்கு ஒரு ஸ்பேஸ், இப்போ எஸ்ன்னு போட்டோன்னா இது எங்கே ஏதோ ஒரு லெட்டர் வரப்போகுது, ஏதோ ஒரு வேர்ட் வரப்போகுது அப்படின்னு அதுக்கான ஸ்பேஸை அலோகேட் பண்ணிக்குது. இதே வந்து இங்கே ஸ்லாஷ் டீன் போட்டிருக்கோம் அப்படின்னா, இதுக்கான ஏதோ ஒரு இன்டீஜர் அதுக்கு அலோகேட் பண்ணியிருக்கோம். இதனால நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணி கம்ப்யூட்டருக்கு சொல்கிறோம். அண்ட் வந்து இது வந்து இந்த பேரண்டிசஸ்க்கு உள்ளேயும் டபுள் கோட்ஸ்க்கு வெளியிலையும் இந்த மாதிரி போடணும். அடுத்த பர்சன்டேஜ், இந்த பர்சன்டேஜ் நம்ம எதுக்கு போட போகிறோன்னா, இதுக்கப்புறம் நம்ம இந்த வேரியபிளை கால் பண்ண போகிறோம். அப் கால் பண்ணால் தான் நமக்கு ப்ரிண்ட் ஆகும். ஸோ நேமு கமா ஏஜ், நேமையும் ஏஜையும் ப்ரிண்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து நம்ம ரன் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இப்போ வந்து நேம் கேட்குது. ஸோ நேம் கொடுக்குறேன், என்டர் என்டர் ஏஜ் என்டர். இப்போ கொடுத்துட்டோடனே நேம் எனக்கு எப்படி அழகாக ஃபார்மேட்டாக வந்துருச்சு பாருங்கள். எனக்கு ஃபஸ்ட்டு நேம்னு போட்டு கோலன் மதி அப்படின்னு இருக்குது. அப்புறம் ஏ அண்டுன்னு இருக்குது. அண்டு என்னம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு இல்லை, அண்டு கொடுத்ததுனால எனக்கு இங்கே அண்டுன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஏஜ் கொடுத்துருக்கேன், ஏஜ் வந்திருக்கு. அப்புறம் கோலன்னு 17. நீங்கள் வந்து இதே மாதிரி ஒரு ஃபார்மேட்டாக நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் ப்ரோக்ராம் போடலாம். இங்கே வந்து இங்கே கோலன் நேமு ஏஜ் வந்து நீங்கள் வேரியபிளில் என்ன வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை தான் நீங்கள் போகணும். ஓகேவா, இங்கே எது சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து என்ன வேரியபிள் கொடுத்துருக்கோ அந்த வேரியபிள் கால் பண்ணுங்கள், அப்படி போட்டு நீங்கள் ப்ரிண்ட் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபார்மேட்டிங் கேரக்டர்ஸ். அதை இப்போ பார்த்தோம் இதெல்லாம் என்னென்னலாம் இதே மாதிரி இருக்கு பார்த்தோம்னா, ஸ்ட்ரிங்ஸ்க்கு வந்து நம்ம பார்த்துருக்கோம் எப்படி பிரிண்ட் பண்ணதுன்னு. ஏன்னா இதெல்லாம் ஸ்ட்ரிங்ஸ்னா சம் வேர்டுக்கு யூஸ் பண்ணது. அதுக்கப்புறம் இந்த பர்சன்டேஜஸ், சினா வந்து கேரக்டர்ஸ், கேரக்டர்ஸ்னா சிங்கிள் லெட்டர்ஸ். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து என்டர் யுவர் இனிஷியல் அப்படின்னு கொடுக்குறேன், இல்லைன்னா என்டர் யுவர் ஃபேவரட் லெட்டர் அப்படின்ட்டு யூசர்கிட்டருந்து வாங்குறேன். வாங்கும்போது இங்கே என்னால் எஸ்ஸில் போய் ஸ்டோர் பண்ண முடியாது, பர்சன்டேஜ் எஸ்ன்னு கொடுக்க முடியாது. என்னன்னு கொடுக்கணும்னா சீன் கொடுக்கணும். சீனா அது வந்து கேரக்டர், கேரக்டர்னா சிங்கிள் லெட்டர்ஸில் எனக்கு ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி இங்கே ஸ்லாஷ் டின்னு பார்த்துருவோம், ஸ்லாஷ் டி எதுக்கு இன்டீஜருக்கு. அப்புறம் ஸ்லாஷ் எஃப்னா ஃப்ளோட். இப்போ வந்து ஒருத்தவங்கள்ட்ட மார்க் வாங்குறோம், அந்த மார்க் வந்து 0.5, 0.2 அப்படின்னு பாயிண்ட் வச்சு வருது, ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ல வருது. ஸோ அந்த மாதிரி வர பட்சத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா பர்சன்டேஜ் எஃப் யூஸ் பண்ணணும். ஓகே, அது எல்லாமே ஒரே ஃபார்மேட்டில் தான். நீங்கள் சப்போஸ் மார்க் வந்து வாங்கினீங்கன்னா அதை நீங்கள் மார்க் கோலன் பர்சன்டேஜ் எஃப் அப்படின்னு போட்டு நீங்கள் வாங்க வேண்டியதுதான். இங்கே வந்து பர்சன்டேஜ் ஓ இருக்கு. பர்சன்டேஜ் ஓ அப்படின்னா ஆக்டல் அப்படின்னு அர்த்தம், ஆக்டல் இன்டிஜர்னு அர்த்தம். ஆக்டல் அப்படின்னா 8 அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து பைனரி டிஜிட்ஸில் வரும். அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் எக்ஸ், பர்சன்டேஜ் எக்ஸ் அப்படின்னா எக்ஸாடெசிமல், அதுவும் ஆக்டல் அந்த மாதிரி இதில் வர்றது தான் வந்து எக்ஸாடெசிமலில் வர்றது தான் இந்த எக்ஸ். அதுக்கப்புறம் ஃபார்மேட் ஃபங்க்ஷனுன்னு ஒன்று இருக்குது. இது என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நம்ம ஃபார்மேட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். இது வந்து ஃபார்மேட் ஃபங்க்ஷன், நம்ம இந்த ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் போட போகிறோம். அதுக்கு எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். அது ஒன்று ஒரு சின்ன சேஞ்சாக தான் இருக்கும். அதில் என்ன அப்படின்னா அதாவது இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிக்கும். இப்போ நான் எப்படி அப்படின்னு நான் போட்டு காட்டுறேன். நீங்கள் வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. நீங்கள் வந்து என்டர் நீங்கள் வேணால் வந்து நம்ம நம்பராக இப்போ ரெண்டு நம்பரை கொடுத்து நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நான் இங்கே வந்து N1 வேரியபிள் கொடுக்குறேன், இங்கே வந்து N2. உப்ஸ், ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்கணும், N1 தான் இருக்கணும். ரெண்டாவது எனக்கு நம்பர் 1 வாங்குறோம், அதனால நம்ம எனக்கு கொடுக்கணும் என்டர்ல என்டர் யர் என்டர் எனி நம்பர். ஸோ நான் ஷார்ட்டாக நம்பர்னு கொடுத்துக்கிறேன் என்டர். இதே மாதிரி 2 times கேட்குது. 2 times கேட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை வந்து ஆட் பண்ண போகிறோம். இங்கே கொடுக்குற ஒரு ரெண்டு நம்பரை ஆட் பண்ணணும், எப்படி அழகாக ஃபார்மேட்டை ஆட் பண்ணணும். தி சம் ஆஃப், நம்ம வந்து பிரிண்ட்ல என்ன கொடுத்துக்கலாம் டபுள் கோட்ஸில், தி சம் ஆஃப் வந்து சம் ஆஃப் என்ன இங்கே வரணும் அப்படின்னா நம்பர் 1. நம்பர் 1ல அவங்க என்ன நம்பர் கொடுக்குறாங்களோ அந்த நம்பர் வரணும். அதனால நான் என்ன கொடுக்க போகிறேன், தி சம் ஆஃப் N1க்கு வந்து இங்கே வந்து என்ன வேரியபிள் வேணாலும் இருக்கலாம். ஸோ அது பட்சத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேர்லி பிரேசஸ் கொடுக்க போகிறோம். அதான் இதோடைய ஃபார்மேட். அண்ட் இன்னொரு நம்பர், ஏன்னா ரெண்டு நம்பர் இருந்தால் தானே ஆட் பண்ண முடியும். அதனால் நம்ம ரெண்டு நம்பர் வாங்கியிருக்கோம். ஓகே, இதெல்லாம் வந்து எதில் இருக்குன்னா டபுள் கோட்ஸில் இருக்கும். அப்புறம் டாட் யூஸ் பண்ணணும். இது இந்த டாட் யூஸ் பண்ண டாட்டுன்னு போட்டுனே எனக்கு என்னென்னலாம் வருது பாருங்கள், என்கோட் இண்டெக்ஸ், அப்புறம் இதெல்லாமே ஒரு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். அது வந்து இன்பில்ட்டாகவே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபங்க்ஷன், அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபார்மேட்டுன்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். நான் எஃப்ஓ அப்படின்னு கொடுத்துனே எனக்கு வந்து சஜஷனில் ஃபார்மேட்டுன்னு வந்துருச்சு. ஸோ நான் இதை என்டர் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு எனக்கு வந்து N1 கமா N2 பிரிண்ட் ஆட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் இதை எழுதி போட்டு திரும்ப என்ன பண்ண போகிறோம், ஒரு பேரண்டீசஸ் கொடுக்க போகிறோம். இந்த பேரண்டீசஸில் N1 எனக்கு இதை எழுதி ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிட்டா
எனக்கு என்ன ஆகும், ஆட் பண்ணி எனக்கு அதோடைய ஆன்சர் எனக்கு பிரிண்ட் பண்ணும். என்டர் எனி நம்பர் நான் அதுக்கப்புறம் என்டர் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இன்னொரு நம்பர் கொடுக்குறேன். கொடுத்துட்டோடனே ஓ எரர் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே நான் வந்து இன்டீஜர் நம்பர் வாங்குறதுனால இன்ட்னு கொடுத்துட்டேன். நான் ஏன் ஃபன்னுக்கு இன்ட்டு கொடுக்காம கொடுத்துட்டேன்னு தெரியல. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அந்த நேமில் எடுத்து பிரிண்ட் பண்ணதுனால நம்ம அப்படியே கொடுத்துட்டோம். அதனால தான் இந்த எரர் வருது. ஸோ இந்த மாதிரி நீங்களே வந்து படித்து பார்த்து எரரெல்லாம் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்றது நீங்களே கொஞ்சம் ட்ரெயின் அப் ஆகணும். இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே நான் ஒரு கமா கொடுக்காமல் போயிட்டேன். ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் எனக்கு நம்பர் ஒன் வந்து பிரிண்ட் ஆகும், ரெண்டாவது ப்ராக்கெட் டூ பிரிண்ட் ஆகும். என்னென்னா கம்மா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போயிடுது. இங்கே நான் வந்து கம்மா படமாக போட்டதுனால எனக்கு என்ன ஆகுதுன்னா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எந்த கோலி பிரேசஸில் வர்றது அப்படின்னு தெரியாமல் இருக்குது. நாங்கள் கம்மா போட்டால் இது அடுத்த கோலி பிரேசஸ்க்கு வரணும் அப்படின்னு தெரியுது. நான் சப்போஸ் நான் இங்கே கம்மா படமாக போட்டேன்னா இது ரெண்டாவது இதுலேயே நிற்கும். ஸோ அதனால் இதை ஆட் பண்ணி அதில் பிரிண்ட் பண்ண முடியாது இல்லையா. அதனால தான் எனக்கு வந்து எரர் காட்டுச்சு. இப்போ நான் ரன் பண்ணுறேன். என்டர் எனி நம்பர், என்டர். திரும்பவும் எனக்கு ஒரு எரர், கீ எரர் பண்ணிருக்கு. நீங்கள் ஸ்பேஸ் விடக்கூடாது. ஸோ இதனால கூட இருக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. நமக்கு எப்படி பிரிண்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல தி சம் ஆஃப் அப்படின்னு கொடுத்து இப்போ வச்சிருக்கோமா, அப்போ கேர்லி பிரேசஸ் போட்டிருக்கோமா, அதுக்கப்புறம் அண்ட் அப்படியே பிரிண்ட் ஆயிரும். இந்த கேர்லி பிரேசஸ்ல அப்படியே நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம், பிரிண்ட் ஆகும். அப்போ இஸ் அப்படியே பிரிண்ட் ஆகும். இன்னொரு கேர்லி பிரேசஸ்ல எனக்கு இதை ஆட் பண்ணி எனக்கு பிரிண்ட் ஆகுது. நான் இந்த ஃபார் டாட் அப்படின்றது ஃபார் டாட் யூஸ் பண்ணி பக்கத்தில் ஏதாவது இருந்துச்சாலும் அது பேர் ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபார்மேட் என்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு பேரண்டிசிஸ்ல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்பர் ஒன்னு ஃபர்ஸ்ட் ஏன் எங்க நம்பர் ஒன் அப்படின்னு வருதுன்னா, கொடுக்கணும் அப்படின்னா நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் என்ன நம்ம கேர்லி பிரேசஸ்ல வரணும் அப்படின்றத நம்ம வந்து நம்பர் ஒன்ல கொடுக்குறோம். நம்பர் ஒன்ல நம்ம யூசர் வந்து ஒரு நம்பர் கொடுப்பாங்க, அது வந்து ஃபர்ஸ்ட் கேர்லி பிரேசஸ்ல எனக்கு பிரிண்ட் ஆகும். ரெண்டாவது நம்பர் வந்து பக்கத்துல நம்ம கமா யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணிருக்கோமோ அது இந்த கேர்லி பிரேசஸ் ரெண்டாவது கேர்லி பிரேசஸ்ல பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் லாஸ்ட் மூணாவது கேர்லி பிரேசஸ்ல எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா, எனக்கு என் ஒன்னையும் என் டூவையும் ஆட் பண்ணி எனக்கு பிரிண்ட் ஆகும். அது ஒரு சிம்பிளா நீங்க வந்து இங்க பிளஸ் தான் யூஸ் பண்ணணும் இல்ல. இப்ப நான் வந்து இங்க ஒரு மல்டிபிள் சிம்பிள் யூஸ் பண்றேன். ஓகே, இப்போ நான் இதை யூஸ் பண்ணி இங்கே நீ சம் ஆஃப்ன்றதுக்கு பதிலாக மல்டிப்ளே ஆஃப் அப்படின்னு கொடுத்து இப்போ நான் திரும்ப ரன் பண்ணுறேன். ரன் பண்ணோடனே என்டர் எனி நம்பர், ஸோ சிக்ஸ் என்டர் செவன் கொடுத்துட்டோடனே தி மல்டிபிள் ஆஃப் சிக்ஸ் அண்ட் செவன் இஸ் 42 அப்படின்னு வருது. ஏன்னா சிக்ஸ் செவன் சார் 42. ஸோ எனக்கு அதை அப்படியே மல்டிபிள் பண்ணி வந்துருச்சு. இதே மாதிரி நீங்கள் நிறையா ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்படி தான் ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்மேட் ஃபங்க்ஷன் நமக்கு எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். நீங்கள் யூசர்கிட்ட இருந்து வாங்குறத நம்ம இந்த இடத்துல கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு சிம்பிளாக ஒரு ஃபார்மேட்டாக எப்படி நம்ம ஒரு ஸ்ட்ரிங்காக ஃபார்மேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் ஒரு ஃபர்தர்ஸ் நிறையான டாபிக்ஸில் நம்ம வந்து பார்த்து லேர்ன் பண்ணலாம். இதுவரையில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.